அதுவும் இல்லை பாபா, நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டோம், அங்கே போய் தங்க போகிறோம். நீங்கள் வருத்தப்படுவீங்கன்ட்டு தான் செல்வா உங்ககிட்ட சொல்ல தயங்குறேன். மாமா உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்? பக்கத்தில் தானே இருப்போம், நாங்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறோம். நீங்க சொல்றது சரிதாம்மா, நான் யோசிச்சு இங்க என்னமா நடக்க போகுது. நீங்க யாருமா? என் கூட பிறந்த தங்கச்சி குழந்தைங்க, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையாம்மா? ஏன் நிலைமை எப்படி இருக்கு பாருங்கம்மா. மாமா இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க, நாங்க சின்ன பிள்ளைகள் இல்லதானே. உங்க மனநிலைமை எங்களுக்கு விளங்குது மாமா, நீங்க இங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க வாழ்றோம். உங்க எல்லாரையும் இங்க வச்சு பார்க்கணும்னு என் மனசுல இருக்கு, ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியலையம்மா. மாமா நீங்க பேசுறது நல்லா விளங்குது, நாங்களும் எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கொள்ள தானே வேணும். எங்களை நம்பி ரெண்டு பேர் வந்திருக்காங்க, நாங்க இத்தனை பேர் இங்க தங்குறது சிரமம் தானே. இதெல்லாம் மாமாக்கு புரியாமல்ல, தங்கச்சி பிள்ளைங்களை கூட வச்சுக்க முடியலன்ற வருத்தம் தான் மாமாவுக்கு. நம்ம பாசம் தான் அவரை வேதனைப்படுத்துது. நாங்க போராட்ட சூழல்ல பிறந்து வளர்ந்தவங்க, இப்படி அந்நிய தேசத்துல விரட்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாம இருக்கிறதானே மாமா சரி? நாம என்ன நம்ம ஊர்லயா இருக்கோம்? இது எங்க மாமா வீடுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு? நீங்க நல்லாதான் சமாதானப்படுத்துறீங்க, நடைமுறையை தான் பேசுறீங்க. இந்தியா நம்மூர் மாதிரி எல்லாம் இல்லம்மா, காசு இல்லைன்னா இங்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது. இங்க நல்லவனும் இருக்கான் ஏமாத்திரவனும் இருக்கான். நீங்கெல்லாம் இளவட்ட பிள்ளைங்கம்மா, இலங்கை தமிழ் பேசுறீங்க, ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்து பழகிட்டீங்கன்னா வசதியா இருக்கும்மா, அதுக்குதான் நான் சொல்றேன். மாமா அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கதானே இருந்தேன். இங்க உள்ள சூழ்நிலைகள் எனக்கு புரியதானே செய்யும், நாங்க சமாளிச்சுப்போம் மாமா. நீங்க தைரியமா உறுதியா இருக்கிறது எனக்கு ஆறுதலா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஊர்க்காரங்க கிட்ட கவனமா இருங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்களேன்னு நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கும்மா. மாமா எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே அமைதி ஆயிட்டீங்க, என்னப்பா என்ன நடக்குது சொல்லுங்க. நாங்க வேற வீடு பார்த்துட்டோம். அப்போ நீங்க எல்லாரும் போயிருவீங்களா? போகத்தான் வேற வீடு பார்த்திருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்க? அப்புறம் எதுக்கு சொந்தம்னு நாங்கெல்லாம் இருக்கோம்? உங்களெல்லாம் நான் போகவே விட மாட்டேன். யாழினி போக வேண்டாம்னு சொல்லுங்களேன். அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. ஓ அப்ப நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களா? எப்படிப்பா உங்களால இவங்களை வேற வீட்டுக்கு போக அனுமதிக்க முடியுது? நீங்களும் அம்மா மாதிரி ஆயிட்டீங்களா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொந்தோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, உடனே இப்படி வீட்டை விட்டு அனுப்புறீங்க. ராகினி உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் கூடாது, முடிவெடுக்கவும் கூடாது. நடைமுறையை கொஞ்சம் யோசிக்கணும், சூழ்நிலையை புரிஞ்சு பேசணும். சின்ன பிள்ளை மாதிரி பேசுறதுனால பிரச்சனை தான் வரும். நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் வேற வீட்டுக்கு போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். ராகினி புரியாம பேசாத, இவ்ளோ பேர் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? இவ்ளோ நாள் நாம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாழ்ந்தோம், அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போலாம்ல. நீங்க என்ன வாழ்நாள் முழுக்க இங்கேயே வாழ்க்க போறீங்க? கொஞ்ச நாளைக்கு தானே, அது வரைக்கும் இருக்கலாம்ல. இங்க இருந்தா பல பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நீங்க எல்லாம் அம்மாவை மனசுல வச்சுட்டு பேசுறீங்க, அம்மாவை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை நான் பாத்துக்கிறேன். ராகினி ஏன் இப்படி கத்துற? படிக்கிற பிள்ளை பொறுமையா பேச வேண்டாமா? அப்ப சரி
நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? நானும் உங்க கூட வரேன். ஏய், உனக்கு என்ன தலையெழுத்தா? எங்க கூட வந்து கஷ்டப்படணும்னு? ராசாத்தி மாதிரி ஒன்னு உங்க அம்மா பாத்துக்குவாங்க. எங்க கூட வந்து நீ ஏன் கஷ்டப்படணும்? நானும் கஷ்டப்படணும் தானே, அத நான் இப்பவே பழகிக்கிறேன். ராகினி, சின்ன புள்ள மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. சினிமாவை பார்த்து ரசிக்கலாம். சினிமா மாதிரி நிஜத்துல வாழ முடியாது. நிஜத்துல நடக்கிறது தானே சினிமாவா காட்றாங்க. ராகினி, விதாண்டா வாதம் பேசாத. அக்கா சொல்றதை கேளு. நான் முடிவா சொல்றேன், எங்க கூட வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். உங்க அம்மா சொல்ற மாதிரி ஊர்க்கார நல்ல மாப்பிளையா பார்த்து நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழு. புரிஞ்சுக்கோ. அப்பா, யாருமே வெளியில எல்லாம் போக முடியாது. நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நம்ம வீட்டை விட்டு யாழ்லையும் எல்லாம் போக மாட்டா. நான் இருக்கேன்ல. இது வரைக்கும் நான் உன் தங்கச்சியா எதுவுமே கேட்டதில்ல. ஆசைப்பட்டு ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அத மட்டும் செய்வியா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே. நீ சொன்னா கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க. என்னன்னு சொல்லு. எனக்கும் தர்ம மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பியா? நான் எந்த தப்ப பண்ணதில்லன்னு. எனக்கு தர்ம மாமான உயிர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நாள் வரைக்கும் யார்கிட்டயுமே சொன்னதில்ல. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என் மனசு உனக்கு புரியுதில்லன்னு. கல்யாணத்தை எப்படியாவது நடத்துவேன்.
இந்த ராகினி, இந்த வயசுல மனசு தடுமாற தான் செய்யும். அத குறையெல்லாம் சொல்ல முடியாது. நீ கவலைப்படாம போ. விடு, நான் வீட்டுல வந்து பேசிக்கிறேன். கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அதாவது கால நேரம் கூடி வரும்போது எல்லாம் தானா நடக்கும். சரி, நேரம் ரொம்ப பேசிக்கலாம். என்கிட்ட சொல்லிட்டே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு வா. டேய், இங்கே என்ன யோசிச்சு நிற்காத. முதல்ல அவங்கள போய் தடுத்து நிப்பாட்டணும். மற்றதெல்லாம் மறு பார்த்துக்கலாம். வா. உன்னை பார்த்து கதைக்கலாம் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க, எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ தான் கவனிக்கணும். நீங்கள் சுதா மாதிரி தங்குறதுக்கு தனியாக வீடு பார்த்துட்டோம். உங்களுக்கு நிறைய சங்கடத்தை கொடுத்துட்டோம். மேலே மேலே உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான். வேறு வீடு பார்த்துட்டோம். இனி எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஓஹோ, சரி. புது வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறீங்க? எல்லாருமே போகலாம் தான் பேசியிருக்கோம். இங்கே எல்லாரும் தங்குறதுக்கு இடம் இருக்கு, அப்புறம் என்ன? வழக்கம் போல் நன்றியை மறந்துட்டீங்கல்ல. நில வரதுக்கு முன்னாடி தம்பி தகச்சியில் நான் தானே பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது தானே நான் பார்த்துக்கலையா? அவங்கள படிக்க வைக்கலையா? தலைவலி அவசரம் ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போலையா? நல்லது ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையா? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஒட்டுமொத்தமாக போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை நான் இல்லைன்னு சொல்லல மச்சான். தொடர்ந்து நாங்கள் சுமையாக இருக்க வேணான்னு தான். சுமையா? நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட சுமையாக இருக்குன்னு. ஐயோ, நானே என்ன சுமையாக நினைக்கிறதில்ல. அப்புறம் நீ யாரியா? எங்கள் அம்மா எதாவது சொன்னாங்களா? எங்கள் அம்மா அப்படி தான் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதாவது சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். அதேமாதிரி நீ விட்டுக்க. உங்களுக்கும் உங்கள் தங்கச்சி பாதுகாப்பும் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் இந்த ஊருக்கு புதுசியா? இந்த ஊரை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. வேண்டாம் அம்மா, உங்கள் உழைப்பில் நாங்கள் வாழ வேண்டாம். இப்போ தான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்லை மாமா, விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான். நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இனிமேல் நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. சரி, என் உழைப்பில் நீங்கள் வாழ வேணாம். நம்ம ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வேலை பாருங்கள். நான் தடுக்க போகிறேன். ஆ, சொந்த பந்தம் விலகி இருக்கும்போது தான் உறவு நீடிக்கும். கிட்ட இருந்தா முட்டை பகைன்னு ஊர்ல சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தா தான் உறவு நீடிக்கும். அப்பதான் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் வந்து போக முடியும். நான் சொல்றது நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. இளவட்ட பையில இருக்கீங்க, மூணு பொம்பளைப்புள்ள இருக்கு. ஒரு வீட்டுல தனியா இருந்து தங்குறதுனா உங்களுக்கு நான் சாதாரண ஒன்று போச்சா? அப்படியே நீங்க வீடு எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காதவன், சப்போஸ் உங்களுக்கு நல்லது செய்யாதவன் ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? இது பாருங்க, இந்த ஊர்ல நல்லது செய்யறவோட கெட்டது செய்யறவன் 1000 பேர் இருப்பான். இதை எடுத்துக்கோத்தெல்லாம் செய்யாதீங்க. நீங்களாம் ஊருக்கு புதுசு, இந்த ஊரை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. நீங்கள் என் மேலே காட்டுற கரிசலும் என் மனசுக்குள்ள மட்டும் இல்லை, என் கைக்குள்ளேயும் இருக்கு. அதான், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நல்லாவே விளங்குது. இனிமேலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். சரி, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இப்படி தான் போகணும்னா தாராளமாக போங்க. ஆனால் என்னால் அந்த செங்கல்பட்டு சிறப்பு முகாமுக்கெல்லாம் உங்களை வந்து பார்க்கவே முடியாது. இங்கே உள்ள கியூ பிரான்ச்காரன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அடக்குமுறை அது இதுன்னு நிறைய வச்சுருக்கான். யாருலையும் உனக்கு தான் தெரியுமே, எத்தனை முறை வந்து பார்த்துட்டு விசாரிச்சுலாம் போயிருக்காங்க. அவன் பாட்டுக்கு பிடிச்சிட்டு போனான்னா என்ன கேஸ் போடுவான்னு எனக்கே தெரியாது. கடத்தல் கேஸ் இருக்குது, கஞ்சா கேஸ் இருக்குது, 1000 கேஸ் இருக்குது. அவன் பாட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். அப்புறம் நீயே நினச்சாலும் வெளில வர முடியாது.
நீங்கள் போலீஸில் மாட்டிங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களால் என் வியாபாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்கணும். அதுக்கு மேலே கிளம்பி போவீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி போங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. என்ன மச்சம் எப்படியெல்லாம் கதைக்கிறீங்க? இங்க உங்களை விட்ட வேற யார் இருக்கா? உங்களை நம்பித்தானே நாங்கள் வாழ்றோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தானே மச்சான் வரணும். உறவுனா அதானே மச்சான். ம், சரி, அதான் நானும் சொல்கிறேன். நானும் அதான் மச்சான் சொல்கிறேன். நாங்கள் எங்கே போக போகிறோம்? யாழினி, அண்ணா, தமிழினி, கௌதம் எல்லாரும் இங்கே தானே இருக்க போகிறோம். உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நாங்கள் கூட இங்கே தான் இருப்போம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை மச்சான். நாங்கள் உங்களை விட்டு எங்கே மச்சான் போக போகிறோம்? சரி, உள்ளபோ. உனக்கு நான் தனியாக சொல்லுமா? உள்ள போ. நல்லி உள்ள ஜிலேபி வச்சிருக்கேன், எடுத்து கடிச்சிடாத. ஸ்வீட் இல்லை, மீன். பக்கத்துலேயே நீட்டி நீட்டமாக மிளகா இருக்கும், அதை அப்படியே கீறிட்டு இந்த ஜிலேபியில் போட்டு நல்லா வறுத்து வை, காரமாக இருக்கட்டும். இன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். போ கண்ணு, போ பார்க்காத, போ. ஏய், கடைக்கு போமா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. என்ன நல்லா இல்ல? யாழினியோட அண்ணன் தம்பி எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இனிமே அவ அண்ணன் தம்பிங்களோட தனி வீட்டுல இருக்கிறது அவளுக்கு நல்லது. யாழினி இந்த வீட்டுல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே தர்ம அண்ணன் கூட சீட்டு விளையாடும் போது யாழினிய பத்தி தப்பா பேசி உங்க ரெண்டு பேருக்கு தகராறு ஆச்சு. நீங்க ஏதாவது ஏடா கூடமா பேசி தகராறு ஆக கூடாதுன்னு தாங்க சொல்றேன். அதுவும் இல்லாம யாழினிக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு பெருசா விருப்பம் எல்லாம் இல்லைங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க தப்பான எண்ணத்தை மாத்திக்கோங்க. தேவையில்லாத உங்க நினைப்பால வீணா நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தாங்க வரும். என்ன சொல்ல வர நீ? கடைசி வரையும் கூட வாழ்ந்துட்டு மல்ட்டு பையன் எல்லாத்தையும் பேர் வாங்கணுமா? இப்படி ஏங்க, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்காம அதுக்கப்புறமா குழந்தை பிறந்திருக்கு. நமக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்குங்க. உனக்கு அந்த கனவு வேற இருக்கா? யாரி, எப்படியாவது நான் யாழ்னையை கட்டியே தருவேன். கட்டி ஒரு 10-15 குழந்தையா பெற்றுக்குவேன். அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி, கட்டின பொண்டாடி நீ வந்தால் கூட சரி, வெட்டி போட்டு போயிட்டே இருக்கு. புரிஞ்சுதா? அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் இங்கேயும், நாம அங்கேயும் இருக்க முடியுமா? நாம வந்ததே அவங்களுக்காக தானே. அத்தை இலக்கம் இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா யாழ்னி, தமிழி, கௌதம் இவங்களை அனுப்பாமல இருந்திருக்கலாம். அவங்களையும் அனுப்பி அவங்களுக்காக நாமளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். போன பஸ் கை கட்டி என்னென்ன பிரயோஜனம்? இவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆனதால இந்தியக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட பேச்சு மட்டும் இல்லை, அவங்க செயலும் அப்படித்தான் இருக்கு. ஆனா பேச்சு உட நட மாறி இருக்கலாம், ஆனா அத்தையோட குணம் ஊர்லயே அப்படித்தானே. அம்மா இருக்கும் போது அத்தையோட செயலை கதகதியா சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை கூட அத்தையோட பேச மாட்டாங்க. அந்த மனுஷியோட பிறவி குணமே அத்தானே. சரி, ஊர்ல தான் அப்படி இருந்தாங்கண்டா, வந்த இடத்துலயுமா? நாங்க தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னா நிரஞ்சன செல்வியும் பாவம்
இங்கட வந்து மாட்டிட்டாங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி பொறுக்காமலயே போயிரும் நிரஞ்சன் காரியக்காரன் அவன் எங்க விட்டாலும் பொழச்சுப்பான் செல்வி ஏதோ அத சொல்லி போட்டாலாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா அந்த மனுஷன் நம்மளையே இந்த பாடுபடுத்துது அடுத்தவங்களை சும்மாவா விட்டுரும் அதான் நானும் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சூழ்நிலை கண்டிப்பா ஒரு நாள் மாறும்னு கிழக்கோ பார்த்தாலே எனக்கு எரிச்சல கோபம் வருது வெள்ள பண்ணி மாறி இருந்துகிட்ட அவன் பண்ற அழுப்பு தாங்க முடியல எனக்கு தான் பிடிக்கல அதுக்கல சே அடுத்தவங்க பரட்டா பரவாயில்லடா சொந்தக்காரங்களுக்கே சூன்ய வைக்க பாக்குறானே அவன் பேச்சும் பார்வையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னோட பார்வையில அவன் தப்பானவன் என் தங்கச்சிங்களுக்கு மட்டும் அவனால ஏதாவது நடந்தது நான் படிச்சாம இருக்க மாட்டேன் அவனை கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அண்ணே நீ என்னென்ன விசருக்கதை கதைக்கிற ஆத்திரக்காரனுக்கு புத்தி வேலை செய்யன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நீங்களும் இருக்கீங்க டேய் நம்ம வாழ்றது நம்ம தங்கச்சிகளுக்காக அவங்கள பாதுகாக்க முடியலடா நம்ம வாழ்ந்தா என்ன செத்தா என்ன ஆமாண்ணா தங்கச்சிகளுக்காக தான் வாழ்றோம் அதுக்காக ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நடந்துகிட்டோம்னா பிரச்சனை பெருசாகுமே தீர்வு கிடைக்காதுண்ணா பார்த்து சும்மா இருக்க சொல்றியா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா புலங்க வந்த இடத்துல நம்மள மிரட்டினா அவன வேற என்ன செய்ய முடியும் நீ யார்தான் என்னடா பண்ணுவே சொல்றா அண்ணா அவன் முன்னாடியே பொழைக்க வந்தவன் நாம பின்னாடி அவனை அண்டி பொழைக்க வந்திருக்கோம் போடா அவனை நாம இன்னைக்கு பகிச்சுக்கிட்டா நமக்கு தானே நஷ்டம் இத்தனை நாள் யாழ்நேக்கப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிரும் ஆனா எங்கட நோக்கமும் வீணா போயிரும் இல்லைங்கவும் அத்தையும் திருத்துறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம்